தேங்க்யூ சார். நல்ல வேலை இந்த நேரத்தில் உனக்கு விஜிலன்ஸில் போஸ்டிங். எல்லாம் உங்கள் தயவு தானே சார். இதோட எஃப்ஐஆர் காப்பி வேணும். அதுவும் குறிப்பாக பிரதீப்குமார் கலெக்டராக இருந்த பீரியடில். அவரை பற்றி டிபார்ட்மெண்ட்டில் குறைஞ்சது 20 ஃபைலாவது இருக்கும். அதிலிருந்து எடுத்து கொடுத்துடலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டன். நானே பயந்து பணம் கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். ஏசியில் உட்காந்துருக்க நாயே இவன் பயப்பட மாட்டானா? சீஃப் செக்ரட்டரி போஸ்டிங் கிடைக்கணும் டாக் இருக்கிற நேரத்தில் விஜிலன்ஸ் பணிமாற்றம்லாம் கிளறாங்க. இந்த டர்ட்டி கேம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் மோப்பம் பிடிச்சிட்டானோ? ஹோம் செக்ரட்டரி சித்தார்த் அகர்வாலும் டிஏஜி குப்தாவும் பேட்ச்மேட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பண்ணியிருக்கணும். சே, ஜெலசிக்கு ஒரு லிமிட்டே இல்லையா? அப்பா தப்பா மோப்பம் பிடிச்சிட்டான் சார். என்ன பண்ணுறது? நீங்கள் இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி, இந்த போஸ்டிங்கில் பணம், ஹோமில் பவர். டர்ட்டி பீப்புள், ராஸ்கல்ஸ், ஸ்கவுண்ட்ரல்ஸ். ஐ நோ ஹவு டு ஹேண்டில் சிச்சுவேஷன். பவர் என்னன்றது நானும் காமிக்கிறேன். என்ன பண்ணுறது சார்? விஜிலன்ஸ் ஃபுல்லாக நம்பாளுக்கள் சார். மேட்ரு அப்படியே அமைக்கலாம். என்ன, 5 கோடி ரூபா ஆகும். ஷூரா சார்? அதில் என் பேரும் இருக்குது சார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் பார்த்துக்குறேன். ஓகே. தாயே அங்காளம்மா, டே பெரிய ஊர் பார்க்கறதுனாலே ஒரு சந்தோஷம்டா. ஆனால் பெரிய ஊர் என்ன பார்க்கணும்னு கூப்பிட்றாருன்னு அது அதை விட பெரிய சந்தோஷம்டா. ஏன்னா எல்லாரும் வேலையை முடித்ததுக்கு அப்புறம் தாண்டா பணத்தை கொடுப்பான். ஆனால் பெரியவர் மட்டும்தாண்டா பணத்தை கொடுத்துட்டு வேலையை முடிக்க சொல்லுவார். அதான்டா பெரியவர். டேய் சிகப்பா, என்னடா ஆளே ஒரு பாலிஷ் ஆகிட்ட. பெரியவரோட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்க. டேய் உனக்கே ஒரு வாழ்க்கை வரும்போது எனக்கு வராதா என்ன? போடா போடி போ, பெரிய வாழ் வரும் உனக்கு. சார் எனக்கு 20 வருஷமா தெரியும். 1 கோடி ரூபா இந்த வேலையை அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்தார். 2 கோடி அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. 5 கோடி ரூபா ஏதோ ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செட்டில் ஆகும் நினச்சி கை நிட்டுட்டேன். இப்படி ஆயிடுச்சு. பத்திரிக்கையில் பேரை போட்டுருவாங்கன்னு பயந்து தான். எந்த பத்திரிக்கையில இருந்து ஃபோன் வரலையா? வரலையா? உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்கயா? ஏமாத்திட்டாங்களா? நினைச்சேன் வருமா சர்மா ரெண்டு பேரும் திருட்டு பசங்க. என் 30 வருஷம் சர்வீஸில் வெயில். நீ போலீஸ்காரன் தானே? 1 நிமிஷம் திரும்பி விசாரிச்சிருந்தேன்னா உண்மை தெரிஞ்சிருக்குமா? ஆசை இப்படி முட்டால வந்து உட்கார வச்சிருச்சுல்ல? ஐயா தப்பு தாங்க. நீங்கள் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு ஆசை. 97, 98, 99. என்ன வருமா? இல்லை 10 லட்சம் ரூபாயில் 1000 ரூபாய் குறையுது. ₹200 இருக்கு. பரவாயில்ல கொடுங்க. கம் ஆன் வர்மா, கிவ் இட் பேக் டு ஹிம். ஒரு ஃப்ரெண்டுக்காக 1000 ரூபாய் போட மாட்டோமா? வாட் இஸ் திஸ்? சாரி சார்.
chill, buddy. Relax. எப்படி யாராவது வீட்டுக்குள்ள போது போட்டோ எடுத்து வச்சிருக்கானுங்க? இது நான் தான் சர்மா. வீட்டுக்குள்ள போது போட்டோ எடுத்துருக்காங்க சர்மா. டேய் வர்மா, பெட்ரூம்ல போது போட்டோ எடுத்துருக்கானு வர்மா. எவ்வளோ இருக்காது இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா ரொம்ப அசிமா போயிடு சர்மா. என் 30 வருஷம் சர்வீஸில் வெயில் மழை பனி காற்றுன்னு பார்க்காம காக்கி சட்டை கசங்க கசங்க கஷ்டப்பட்டு உழைச்சி டிபார்ட்மெண்ட்டில் நாயஸ்தன் பேர் எடுத்துருக்கேன். ஏதோ ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செட்டில் ஆகும் நினச்சி கை நீட்டிட்டேன். பைபிளுக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுத்துச்சுங்க சார்மா. யாரும் ஒரு டிரைவரு இல்லையே, ஆஃபீஸ் பையன் இல்லையே, அவன் நம்ம சொந்தக்கார பையனாச்சே. அந்த டிஐஜி சரவண மூர்த்தி தான், அவன் தான் இதை பண்ணியிருப்பான். அவனுக்கு எனக்கு ஆகாது, அவன் தான் அதை கலரி விட்டுருப்பான். அவனை சும்மா விட மாட்டான் வருமா, சும்மா விட மாட்டேன், அவனை சும்மா விட மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது சார்மா? எல்லா நேரத்துலையும் எல்லாம் கரெக்டாக போகாது. பிரேயரில் பேசி வச்சுருக்கோம், 50 லட்சம் ரூபாயை நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த பாக்கி 2 கோடியை நீங்கள் கொடுத்துருங்க. 2 கோடியா? லூசா, என்ன வருமா 2 கோடி தெருவில் கிடக்கு சார். அப்புறம் உங்கள் பேர் பத்திரிகைலாம் வரும், ஃபோட்டோலாம் வரும், தேவையில்லாமல் பிரபலம் ஆவீங்க. பிரபலம் ஆனாலே ப்ராப்ளம் தானே? மெதுவா பேசலாமில்ல. 9444602 அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லடா, கஷ்டம்னு சொல்லி வந்தா. அண்ணனை பார்த்தா அவங்களுக்கு தெரியுமே, அண்ணன் மனசு கேட்கலடா. அதான்டா ஒரு ஆறுதலாக இருக்கட்டுமேன்னு. ஏய், இந்த விஷயம் பெரியவர் தெரியக்கூடாது. என்ன இந்தா போங்கடா. தெய்வமே, வாட் ரைட்ஸ் டு யூ ஹேவ் டு கெட் இன் டு மை பெர்மிஷன்ஸ் வித்தவுட் கெட்டிங் எனி அப்பாயின்ட்மென்ட்? Do you understand me? Are you getting my point? Amma, English senja naanga na toil vara pora. Dei, unna gavanichikala ella address ore area la da irukku. Ella vittukku poravana tha irpa. Yara irpa? Kandana, ayan karana irpano. Number? No, gas karana na irpa. Kaal karana irpa. Dei, nada unga avasara. Mela pono. Late aachina tittuvaanga, adha. நான் யாருக்கும் போன் பண்ணல, நான் யாருக்கிட்டயும் பணம் கேட்கல, உனக்கு இந்த வேலைய யார் செஞ்சாங்கன்னு தெரியும், தெரியாதுன்னு மட்டும் பொய் சொல்லாத. நான் பொய் சொல்ல, நீ பொய் தான் சொல்ற. நான் பொய் சொல்ல, பொய் சொல்ற, நான் பொய் சொல்ல, பொய் சொல்ல, பொய் சொல்ல, பொய் சொல்ல, நான் சொல்ற, நான் பொய் சொல்ல. அவனை எனக்கு தெரியும், அவனை எனக்கு பிடிக்காது. ஆனா காட்டி மட்டும் கொடுக்க மாட்டேன், காட்டி மட்டும் கொடுக்க மாட்டேன். என்னடா விளையாட்டுது,
போஸ்ட் பாக்ஸ்க்குள்ள பணம் வைக்கிறதும் எடுக்கிறதும் அவனை நாம பிடிக்கிறதும். என்ன மறந்து நீங்க புடிச்சிடாதீங்க. வரட்டும், கையும் கிளமா பிடிச்சிடலாம். இந்த நேரத்தில் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு எக்ஸாமு, குரூப் ஸ்டடி, சும்மா அப்படியே டீ சர்ட் போலாம் வந்தோம். குரூப்பா மர்டர் பண்றீங்க மாதிரி இருந்துட்டு குரூப் ஸ்டடி பண்றீங்களா? அதனடா பெட்டி, எல்லாரும் என்ன எங்கேயா டூர் கிளம்பிட்டீங்களா சார்? எங்களுக்கு இல்லை சார். எங்களுக்கு இல்லையா? எங்க பெட்டியை தர சார் பார்த்து சார், பாம் இருக்கும் எதனா இருக்கு போது. அட முட்டாப்புல, பாம் இருக்குன்னு டவுட் இருந்தா முன்னாடி போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதான். சிட்டி பூரா ஒரே டெரரிஸ்ட் ப்ராப்ளமா இருக்கா. தலங்கடா முதல்ல சிகர சுத்தி வேடிக்கை பாக்குற மாதிரி பாம்பை சுத்தி ஜாலியா நின்றுட்டு இருக்காங்க சார். நாங்க பெரிய ஒரு ஆளுங்க தெரியுமில. இது முன்னாடியே சொல்றது இல்லையா? இப்போ எங்கையில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடுச்சு. நான் கூட்டியை கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சிடறேன், காலையில் வந்து எடுத்துக்கல. அண்ணா எந்த ஸ்டேஷன் தெரியல, Z-1-0. என்னடா ஸ்டேஷனில் போய் எடுத்துக்குவோம். போலீஸ் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கண்ணே. என்ன
நான் குறந்தாடி வச்ச குரங்கு மாடுகளா இருக்கீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? என்ன வீடு வரீங்க, லிஃப்ட் கொடுக்கணுமா? இல்ல இல்ல போயிட்டே இரு. என்ன இங்கே இருக்கடா, இன்னைக்கு நானாச்சு அவனாச்சு. ஏய் கந்தன், தனியா போய் என்னடா பண்ண போறாரு? வரட்டும் அவன், அவனை இன்னைக்கு கையுங்களாமா பணத்தோட பிடிக்கிறேன். விடக்கூடாது, அவனை விடவே கூடாது. அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. ஆமாப்பா, அவன் பைத்தியக்கார போயினாச்சே. டேய் டேய் போடா. ஏன் இங்க உட்கார கூடாதா? அந்த பக்கம் போடா. நீ அந்த பக்கம் போடா. போடானா? நீ போடா. யால போடா. ஏ கந்தன், கோவம் வந்துருச்சுடா, கத்தி தூக்கிட்டாப்ல. போடா போடா போடா. அதான் போய்கிட்டு இருக்கல்லடா. ஓடா. வர்மா, what about the Dubai business? In fact, I wanted to talk to you about that. I think we should go there and settle this. We would fly only in business class, huh? It's okay, I'll take the window seat. Window seat will cut out, Ravi Sharma. Only if you go in window seat, I can solve business problem. Sir, even if we're going to get a car. Yeah, yeah, yeah. Hey! Hey! Adikku vella adukulla nadakkutta. Maski donga. Huh? Kosu, sir. Rascal. நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பண்டல்ல 1000 ரூபாய் கம்மியா இருக்குன்னு நீ சொல்ல. ஏண்டா தர்ம பிரபு, அதுக்கு நீ என்ன சொன்ன? பர்மா, ஒரு ஃப்ரெண்டுக்காக 1000 ரூபாய் கொடுக்க மாட்டோம். அதானே? அதான்டா, அதான்டா. மிஸ்டர் ஜோசப், அவர் முகத்துல மட்டும் அடிக்காதீங்க. ஹி இஸ் தி ஃபேஸ் ஆஃப் அவர் கம்பெனி. நீ சொல்ற, நான் கொடுத்த பண்டல்ல 1000 ரூபாய் குறைவா இருந்தாடா? செல்வரத்னம் புய் வச்சோ. யா ஜோக்கிங்? நீங்க ஜோக் அடிக்கிறதுக்கு நானே ஜோக்கரடா, நானே ஜோக்கரா. சரக்க போட்டு ஏசி ரூம்ல ஜாலியா மிதக்கிற நேரத்துல ஏ வீட்டு போட்டோவை ஏங்கிட்டே காட்டி பலான பலான மேட்ரு பத்திரிகையில வராம பாத்துக்கணும்னு போய் சொல்லி 2 கோடி ரூபாய் ஆட்டை போட பாத்தீங்க நாய்களா? என்ன ஏமாத்தான் கொடுத்த 20 லட்சம் ரூபாய் எங்க சொல்ல? எங்க செல்வரத்னம்? காட் ப்ராமிஸா, மதர் ப்ராமிஸா, என் பார்ட்னர் ப்ராமிஸா, இந்த படத்தை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆக்சுவலி மிஸ்டர் செல்வரத்னம், யூ மே நாட் பிலீவ் இட், சொன்னா நம்ப மாட்டீங்க. நீ சொன்னா நம்ப மாட்டடா. செல்வரத்னம், எங்களுக்கும் அந்த பிளாக்மெயில் கால் வந்துச்சு. நீ சொன்னாலும் நம்ப மாட்டடா, நம்ப மாட்டடா. அந்த துபாய் கால், துபாய் கால். செல்வரத்னம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், போன் எடுத்து கொடுங்கன்னு சொல்றேன். செல்வரத்னம், போன மட்டும் எடுங்க. ஏண்டா சுருட்டி வச்சிருக்கேன்? என்னடா கர்ச்சி சும்மாடா, சுட்ட தலையா. தலைகள் இருக்கு, தேய்க்கணும். எனக்கு தெரியும்டா. ஸ்பீக்கர் சார். ஹலோ. பணத்தை தயார் செய்து விட்டீர்களா? ஆம், பணம் ரெடி. இருங்க, இப்ப நான் பேசுறேன். இதுக்கு முன்னாடி நாங்க வச்சிருந்த பணம் கிடைச்சுதா? எடுத்தாயிற்று. மீதி தொகை 80 லட்சத்தை தயார் செய்து வையுங்கள்.
இந்த நாள் சிறப்பான நாளாக அமையட்டும். சொதப்பிட்டா சர்மா. ஏய், 20 80 1 அது எப்பறா 2 ஆகும்? வெரி சிம்பிள் செல்வரத்னம், he is lying. போய் சொல்றாரு. ஆமா போய் சொல்ற, சுத்த போய். டேய், திரும்ப போய் சொல்றீங்களா? திரும்ப போய் சொல்றீங்களா? ஐயோ, ஹாலிங்களா? உங்களை எவனா பத்தா? 30 வருஷமா காக்கி சத்த கசக கசக கத்த